ये नमः ओम श्री आदित्याय स सोमाय स मंगलाय स बुधाय स गुरु शुक्रस्य சனிபெற்ற ராகவே கேதுவே நமோ நமக. அனைவருக்கும் வணக்கம். சித்தி சிவா ஜோதிடத்தின் எஸ் தங்கவேல் கவுண்டரின் ஜோதிட புதையல், அதாவது ஜோதிடத்திலே எத்தனையோ வகை இருக்கிறது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் ஜோதிட நண்பர்கள் மற்றும் ஏனைய நண்பர்கள் ஆகியோருக்கு பணிவான வணக்கங்கள். அதாவது ஜோதிடத்திலே 16 அம்சங்கள் இருக்கிறது. 16 அம்சத்திலே ராசி, திரிகோணம், சப்தாம்சம், நவாம்சம், தசாம்சம், துவாதசாம்சம், திரிசாம்சம், சோடசாம்சம், சஷ்டியாம்சம், ஓரை சதுர்த்தாம்சம், விம்சாம்சம், சதுர்விம்சாம்சம், பம்சா, கலாங்கிஷம், அச்சதேவாம்சம் ஆகிய 16 அமைப்புகள் இருக்கின்றன. ராசியிலே உடல் ஆரோக்கியத்தையும், திரிகோணத்திலே சகோதரத்தை பற்றியும், சப்தாம்சம் குழந்தைகளை பற்றியும், நவாம்சம் கலசத்தை பற்றியும், தசாம்சம் தொழிலை பற்றியும், துவாதசாம்சம் பெற்றோரை பற்றியும், திரிசாம்சம் விதியை பற்றியும். இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இது. திரிசாம்சத்தில் வந்து ஒரு கிரகம் ராசி மற்ற எல்லா இதுலையும் இருந்து திரிசாம்சத்தில் நல்லா இருந்ததுன்னா அந்த கிரகம் நன்மையை தரும். அதே மாதிரி சோழசாம்சம் வாகனம், வாகனத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். சோழசாம்ச கணக்கு கணிதம் போட்டோம்னா நம்ம வாகனத்தை பற்றி கண்டுபிடிக்கலாம். அடுத்தபடியாக சஷ்டி அம்சம் இம்பார்ட்டண்ட், அதுவும் ஒரு அருமையான ஒரு அம்சம். ஓரை, ஓரையிலே ரெண்டு விதமான கணிதங்கள் இருக்குது. செல்வம், இவர் பணக்காரர் ஆவாரா ஆக மாட்டாரா அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓரை வந்து மிக முக்கியமானது. அவங்களுடைய குணத்தை பற்றி அதுலேயும் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து சதுர்த்தாம்சம், அதிர்ஷ்டம் இருக்குதா இல்லையா இவங்க ஜாதகத்துக்கு, எத்தனை கணிதம் போட்டு எத்தனை இது பார்த்தாலும் அதிர்ஷ்டம் இருக்குதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கூடிய அம்சம் வந்து இந்த சதுர்த்தாம்சம். விம்சாம்சம் கடவுள் பக்தி, அவர் எந்த தெய்வத்தை கும்பிடலாம் என்பதை கோடித்து காட்டும் இந்த அம்சம். அதற்கடுத்தபடியாக கல்வி சதுர்விம்சாம்சம், அவர் என்ன கல்வி படிப்பார், அவர் கல்வியிலே வித்வான் ஆவாரா, பெரிய அளவில் படிப்பாரா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிப்பாரா, டாக்டரா படிப்பாரா, மற்றும் எதை படிப்பாரா அப்படிங்கிறதுல என்ன படிப்பு படிப்பார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி வந்து அவருக்கு உடம்புல வலிமை இருக்குதா இல்லையா, ஜாதகத்தில் வந்து அந்த கிரகங்கள் இந்த கிரகங்கள் கூட்டு சேர்ந்துருக்குது, இது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு சொல்கிறத விட இந்த பாதை நல்லா தெளிவாக சொல்லலாம். அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது, அதாவது வந்து காவதம்சம், அது வந்து சுபம், அதில் வந்து நல்ல ஒரு கிரகங்கள், நல்ல லக்னம், நல்ல ராசி இதெல்லாம் அமைஞ்சிருந்ததுன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு இது. அதே மாதிரி வந்து அக்ஷதேவதாம்சம், அதாவது வந்து அவங்க அப்பா குறும்பு பண்ணிட்டு இருக்கிறார், இந்த பையன் வந்து நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் பையனோ பொண்ணோ யாராக இருந்தாலும் இதில் வந்து குணத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம். அடுத்தபடியாக இப்போ அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். கல்யாணம் பண்ணும்போது எந்த நட்சத்திரத்தில் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் தாராபலன் இல்லாமல் நாம் வந்து அதுக்கு தாராபலன் பார்க்காம வந்து முகூர்த்தம் வச்சு கொடுக்குறதோ வந்து நட்சத்திரம் வச்சு கொடுக்குறதோ தப்பு. மக நட்சத்திரம் ஆயுள், நீண்ட ஆயுள், சிறப்பான வாழ்வு. மிருசீர்ஷ நட்சத்திரம், அவங்க ரெண்டு பேரும் அன்பாக இருப்பாங்க, சுகமாக இருப்பாங்க. அஸ்த நட்சத்திரம் தனவிருத்தி, சுகம், செல்வம். அதே மாதிரி வந்து சுவாதி அனுசம் வந்து அந்யோன்யம் ரொம்ப, அதாவது வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக ரெண்டு பேர் இருக்கிறாங்க, எங்காவது போனால் வந்தால் கூட அவங்கள வந்து நல்லா மதிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்பில் திருமணம் செய்யும் பொழுது இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி வந்து மூல நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால்
நவரத்தனங்கள் பெரும் செல்வம் சேரும் என்று ஜோதிட செய்தி கூறுகிறது. ரேவதி நட்சத்திரம் அனுகூலம், அதாவது வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து இந்த அதாவது இந்த முகூர்த்தம் வச்சு கொடுத்ததுலேருந்து இந்த முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு, அதாவது வந்து சாத்வீகம், சாத்வீகம்னா இருக்கிறதுலே சாத்வீக குணம் தான் அருமையான குணம் அந்த குணத்தில். ஒரு ரெண்டாவது அன்பாக இருப்பாங்க. ரோஹிணி நட்சத்திரம் சூப்பர், செல்வம் குடும்ப அபிவிருத்தி, குடும்பம் நல்லாயிருக்கு. அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது உத்திர நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் நீண்ட ஆயுள். அதே மாதிரி வந்து உத்திராடம் உத்திரட்டாதி இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் நீண்ட ஆயுள், சுகங்கள் மென்மேலும் பெருகும், பிறப்பு ஆவார்கள். பிறப்புனா ஆகிறதுன்னு சாதாரண விஷயமா பேரன் பேத்திகள் அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நட்சத்திரம். அதாவது மக நட்சத்திரம், மிருஷ நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், மூல நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் திருமணம் அமைந்தால் முன்னோர்கள் சொல்லியதைப் போல இந்த யோகம் கிடைக்கும். அடுத்தபடியாக முக்கியமான இம்பார்ட்டண்ட், எனது குருவுக்கு சமர்ப்பணம். ஹே விளம்பி தை 1ஆம் தேதியில் இருந்து விளம்பி தை 1ஆம் தேதி வரை நடக்கக்கூடிய பலன். இப்பொழுது தையிலிருந்து ஐப்பசி வரைக்கும் எடுத்துக்கொண்டால் இப்பொழுது 10 மாதம் ஆகிவிட்டது. இருந்தாலும் எனக்கு எனது குருமார்கள் சொல்லிக் கொடுத்த கணிதத்தை போட்டு உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்போ ஒருத்தர் பிறந்த லக்னம் மேஷமாக இருந்தால் வர தை 1ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய பலன் ஆரோக்கியம், அவங்க நல்லா இருப்பாங்க. மேஷ லக்னக்காரங்க இது ராசிக்கு சொல்லவில்லை, லக்னம் பிறந்த லக்னத்தை அடிப்படையாக வச்சு சொல்கிறேன். இதுக்குன்னு அந்த தை மாதம், அதாவது வந்து இந்த மகர ராசியிலே, அதாவது தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு வந்து சூரிய பகவான் போகும் பொழுது ஏற்படக்கூடிய லக்னத்தை வைத்து போடக்கூடிய கணக்கு. அதே மாதிரி வந்து மேஷ லக்னக்காரருக்கு ஆரோக்கியம் அப்படின்னு வந்திருக்கு. இது வந்து வரக்கூடிய 14/1/2019 வரை, அப்புறம் அந்த அதுக்கும் கணக்கு போட்டு நான் சொல்கிறேன். அடுத்தபடியாக ரிஷப லக்னத்துக்கு எடுத்துக்கொண்டால் லாபம், ரிஷப லக்னக்காரருக்கு ஓரளவுக்கு லாபம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து மிதுன லக்னக்காரருக்கும் லாபம் நல்லாயிருக்கும். நான் சொல்வது லக்னத்திற்கு மட்டுமே. கடக லக்னத்துக்காரருக்கு வந்து சுகக்குறைவு. அப்போ சுகக்குறைவுனா அதுக்கு வழி ஏதாவது உண்டா? ராமேஸ்வரம் போய் தரிசனம் பண்ணிட்டு அங்கே நீராடி தரிசனம் பண்ணிட்டு வந்ததுன்னா அந்த கடக லக்னக்காரருக்கு கொஞ்சம் இந்த பிரச்சனை குறையும். அடுத்தபடியாக சிம்ம லக்னக்காரருக்கு ஆரோக்கியம் ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்ம லக்னத்துக்கு மட்டும்தான் சொல்கிறேன், ராசிக்கு அல்ல. கன்னி லக்னத்துக்கு வந்து கன்னியா லக்னத்துக்கு தேக அசௌக்கியம், அதாவது அடிக்கடி என்னென்ன இது இல்லை இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு, இந்த மாதிரி இது இல்லை எங்கெங்கேயோ டாக்டர் பார்த்தாச்சும் அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அவர்களுக்கு செல்லக்கூடிய கோயில் திருக்கழுக்குன்றம், அதாவது வந்து ஒரு முறை சென்று வந்தால் போதும். உங்களுக்கு வந்து டைம் இருக்கும் பொழுது நீங்கள் போய் ஒரு தடவை தரிசிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு லக்னத்துக்கு உண்டான ஒரு தீமை விலகி நன்மை நடைபெறும். அதற்கடுத்தபடியாக துலால் லக்னத்துக்காரருக்கு ரொம்ப சூப்பர். துலால் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மேலும் 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 வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது வந்து நான் சொல்லக்கூடிய பலன் வந்து இப்போ வந்து ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த 3 மாதத்துக்கு மட்டும்தான், அப்புறம் அதுக்கடுத்து நான் போடுவேன். நீங்களாம் ஆதரவு கொடுக்கும்போது எனக்கு என்ன வசனம். அதே மாதிரி வந்து அடுத்தபடியாக காலபுருஷ லக்னத்திலே விருச்சிக லக்னம் 8வது லக்னமாக வருகிறது. காலபுருஷனுக்கு 8வது லக்னம், செலவு அதிகமாக விருச்சிக லக்னக்காரருக்கு எத்தனை வருமானம் வந்தாலும் 10வது. இந்த அதாவது நான் சொல்லக்கூடிய பலன் வந்து, அதாவது வந்து இந்த 3 மாதத்துக்கு மட்டும் ஐப்பசி கார்த்திகை மார்கழி, அப்புறம் அதுக்கு மேலே மாறும், அது கணக்கு போட்டு சொல்கிறேன். அதனால் விருச்சிக ராசிக்காரர் வந்து ஸ்ரீ காஞ்சிபுரம் போய் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் இந்த மாதிரி ஒரு தொந்தரவெல்லாம் குறையும். இது ஒரு விதி. அடுத்தபடியாக தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி லக்னம், தனுசு லக்னமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், ராசிக்கு நான் சொல்லவில்லை. அதே மாதிரி வந்து
ரொம்ப கவலைப்பட்டு இருப்பாங்க. அதாவது மாயவரம் மயூர நாதரை போய் தரிசிட்டு வந்தால் தனுசு லக்னக்காரருக்கு பீடையொலியும் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி ஏற்படும். அதாவது வந்து ஒரு லக்னக்காரருக்கு மட்டும்தான் இந்த தனுசு லக்னமாக இருந்தால் மட்டும்தான் இந்த பலன் பொருந்தும், மற்ற லக்னத்துக்கு இந்த பலன் பொருந்தாது. அதற்கடுத்தபடியாக மகர லக்னம், அதே வந்து எடுத்து வச்சு பேசும்போது இந்த மகர லக்னத்துக்கு வந்து தேக அசௌக்கியம்னு வந்திருக்கு இந்த கணிதத்தில். அப்போ வந்து அவங்க எங்கே போகணும், ஸ்ரீ சிதம்பரம் சென்று சிவபெருமானை தரிசித்து வந்தால் மகர லக்னக்காரருக்கு நல்ல பலன் ஏற்படும். அதே மாதிரி கும்ப லக்னக்காரருக்கு லாபம் கொட்டு கொட்டுன்னு கொட்டும். அதாவது வந்து கும்ப லக்னக்காரருக்கு ஒரு முறை தேவி பட்டினம், அதாவது வந்து பணம் வந்தாத்தான் போகணுங்கிற அவசியம் கிடையாது, தேவி பட்டினம் ஒரு முறை விஜயம் செய்து வந்தால் அவருக்கு மேலும் நன்மைகள் பல கிடைக்கும். அடுத்தபடியாக காலபுருஷ லக்னத்துக்கு 12வது லக்னம் மீனம். மீன லக்னத்திற்கு அதாவது இந்த 3 மாதத்துக்கு ஐப்பசி கார்த்திகை மார்கழி 30 சுகக்குறைவு, அவர்கள் ஸ்ரீ வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று வர வேண்டும். அனைவரும் அனைத்து நலம் பெற்று நல்லபடியாக வாழ ஓம் ஸ்ரீ ஆதித்யாயச சோமாயச மங்களாயச புதாயச குருசுக்கிர சனிப்பெற்ற ராகவே கேதுவே நமோ நமக குருவே சரணம். மேலும் தொடரும்.